அண்ணாமலை மாநில கட்சி தலைவர் என்பதால் அவர் வெளியிட்டுள்ளது கட்சியின் கருத்துதான் என கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். RSS பேரணியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக பாஜக தலைவர் திமுகவின் சொத்துப்பட்டியலை வெளியிட்டுள்ளார் என்பதால் அது கட்சியின் கருத்துதான் என அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசியுள்ளார். ஆளுநர் விவகாரத்தில் தமிழக அரசு அகம்பாவத்தின் உச்சத்திற்கே சென்றுள்ளது என குற்றம் சாட்டிய ஹெச் ராஜா, ஸ்டாலின் ரொம்ப பேசினால் அவரது அரசாங்கம் போய்விடும் என்றும் எச்சரிக்கும் தொனியில் பேசினார். ஏழு அமைப்புகள் சேர்த்து எட்டு பயங்கரவாத அமைப்புகள் மத்திய அரசாங்கத்தால் சட்டப்படி தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு மறுநாள் அன்றே நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டில் திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் அந்த பிஎஃப்ஐயை ஆதரித்து ஜெயலலிதா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்துள்ளதாக வழக்கு தொடுத்த திமுகவினரிடம் 38,000 கோடி 10,000 கோடி என சொத்து வைத்திருப்பவர்கள் வருமானத்திற்கு உட்பட இதனை சம்பாதித்தார்களா என ஹெச் ராஜா கேள்வி எழுப்பினார். RSS பேரணிக்கு சிக்கல்களை உருவாக்கிய தமிழக அரசும் காவல்துறையினரும் ஏன் பிரிவினைவாத தீய சக்திகளான தமிழ் தேசிய மற்றும் திருமாவளவன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்ட அவர், தமிழக அரசு தேச துரோகிகளின் அரசாக இருக்கிறது என குற்றம் சாட்டினார். அவ்வாறான இயக்கங்களை செயலாற்றிவிட்டு தேசபக்தி இயக்கங்களை அரசு நசுக்க பார்க்கிறது என்று ஹெச் ராஜா தெரிவித்தார். காவல்துறை மற்றும் அரசாங்கம் பிரிவினைவாத தீய சக்திகள், தி அல்டிமேட் ஆஃப் தமிழ் தேசியம் இஸ் செப்பரேட் தமிழ்நாடு அப்படின்னு திருமாவளவன் பேசினாரா? தேச துரோகி தானே, அந்த தேச துரோகி ஏன் வெளில வச்சிருக்கீங்க? அவர் அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு சட்டம் போடுறதுக்கு நம்ம சைக்கிளில் போய் செல்ஃபி எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போடுற சுதந்திரம் மட்டும் இருக்கக்கூடிய டிஜிபி, அவருக்கு தைரியம் வருமா?